இப்போ தெய்வ அருள் கிடைக்க என்ன செய்யலாம் அப்படிங்கறதான் அதுக்கு ஒரு உதாரண சாட்டு. எல்லாமே தெய்வம் சம்பந்தப்பட்ட எல்லாமே சொல்லுங்க. அதிர்ஷ்ட திடீர் அதிர்ஷ்டம் தனியாக சொல்லிடலாம். பொதுவாக தெய்வம் இது ஒரு ஜாதகம். தெய்வ அருள் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குலதெய்வ அருள், இஷ்டதெய்வ அருள் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அதில் தெய்வ அருள் கிடைக்கணும் அப்படின்னாலே பொதுவாக வந்து ஒன்பதாம் பாவம் அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும். அப்போ இந்த பாவம் இந்த ஜாதகத்தில் வந்து பாருங்கள், ஐந்தாம் பாவம் சுக்கரன், அந்த சுக்கரன் நேச்சம் ஆகி போச்சு சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் புதன், அந்த புதன் பத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த சுக்கரனும் புதனும் உங்களுக்கு பரிவர்த்தனை கிரகம். அப்போ இது ரெண்டும் பரிவர்த்தனை ஆகும்போது கெட்டு போன மாதிரி தெரியும், ஆனால் கெட்டு போகலை, நல்லா தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு தெய்வ அருள் உண்டு. சரிங்க சார், இந்த தெய்வ அருள் உண்டு அப்படிங்கிறத இந்த தெய்வம் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா, ஐந்தில் ராகு இருக்குது, அந்த அளவுக்கு பலமாக தெய்வ பலம் இல்லை. அதுக்கடுத்து ஐந்தாம் இடத்துக்கு ஏதாவது குரு பலம் இருக்கா, இல்லை. ஐந்தாம் அதிபதி வக்கரமாக இருக்காரா, இல்லை. அஞ்சாம் அதிபதி ஆறுக்கு போயிட்டார். ஆனால் ஐந்தாம் அதிபதி சரிங்களா, இந்த லக்னத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் அதிபதி நீச்சமாகி அவர் பரிவர்த்தனை ஆகி சரிங்களா, அதுக்கடுத்து வந்து கம்பல்சரி பரிவர்த்தனை ஆகும்போது என்ன ஆகுங்க, சுபகிரகத்தால் பார்க்கப்படும். அப்படி பார்க்கப்பட்டு வரும்போது கம்பல்சரி இந்த ஜாதகம் தெய்வ அருள் கொடுத்துரும் சார். இந்த தெய்வ அருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம பிரசன்னம் அப்படின்னா நாலாம் பாவம் தான் தெய்வம், ஜாதகம்னு ஐந்தாம் பாவம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதில் ஏதாவது வக்கரகரம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சனி வக்கரம் குரு வக்கரம் அதான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அப்படி சனி குரு வக்கரமாக இருக்கும்போது கம்பல்சரி ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலே அந்த ஜாதகத்துக்கு குலதெய்வ அருள் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். வக்கரம் பெற்ற ஜாதகங்களுக்கு குலதெய்வ அருள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ குலதெய்வ அருள் இவங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த வக்கரம் பெற்ற கிரகங்களை சாந்திப்படுத்தணும். அப்போ என்ன சார் செய்யலான்னா, கோச்சாரத்தில் அந்த வக்கரம் பெற்ற கிரகம் வக்கரம் இல்லாத போது குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புதன், புதனுக்கு குரு பார்வை இருக்குது, பரிவர்த்தனையான வராது, ஆனால் உச்சமாயிரும் புதன். அப்போ பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவார். இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகம் நன்மையை தரக்கூடிய ஜாதகம் தான். ஆனாலும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால தெய்வ கோபத்துக்கு இந்த ஜாதகம் ஆளாயிருக்கு, தெய்வ கோபத்துக்கு ஆளாயிருக்கு. அதுக்கடுத்து இந்த லக்னத்துக்கு வந்து ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர லக்னத்துக்கு அந்த சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனாலையும், அதுக்கடுத்து சனி வக்கரமாக இருக்கிறனாலையும், குரு பார்வையில் இல்லாமல் இருக்கிறதுனாலையும், குருவும் வக்கரமாக இருக்கிறனாலையும், தெய்வ அருள்னா தெய்வ அருள் இருக்குது, தெய்வ பலம் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவலில் அருள் கிடைக்கல, தெய்வம் கோபத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். பொதுவாக தெய்வ கோபத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பெரும்பாலும் அபிஷேக ஆராதனை தான் கோபத்தை சாந்திப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நார்மலாக இப்போ நாமளே வந்து ரொம்ப கோபமாக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும், நிறையா நம்மளுக்கு மன உளைச்சல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நாம் வந்து போய் ஒரு ஆறு குளத்தில் குளிக்கிறதோ இல்லை வீட்டில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்னா போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம். ரொம்ப கோபத்தில் உள்ளவங்களும் ரொம்ப பசியில் உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, பசியில் உள்ளவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்தா அவங்களுக்கு கோபம் குறையும். ரொம்ப கோபத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கடைசிக்கு குளிக்கணாச்சும் வைக்கணும், குளிச்சுட்டு வந்தாலே அவங்களுக்கு கோபம் குறையும்.
எப்பயுமே குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பாருங்கள், கோபம் அந்தளவுக்கு பட மாட்டாங்க சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த குளிக்கிறதுங்கிறதா அபிஷேகம், சாப்பாடுறதுங்கிறது நைவேத்தியம், சாப்பிட்றதுங்கிறது. அப்போ ஒரு தெய்வ கோபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நைவேத்தியம் நீங்கள் படைச்சிங்கனாலோ அல்லது உங்களுடைய தெய்வத்திற்கு அபிஷேகம் செஞ்சீங்கனாலோ கோபம் குறையும். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்போ தெய்வ கோபம் நீங்கள் என்ன செய்யணும்னா அபிஷேகம் பண்ணணும். எந்த தெய்வம் நீங்கள் வழிபாடு பண்ணிங்களோ அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். ரெண்டாவது நெய்வேத்தியம் படையல் போட்டு நெய்வேத்தியம் பண்ணணும். இதை ரெண்டையும் பண்ணிங்கனாலே 99% உங்களுடைய கோபங்கள் தெய்வ கோபங்கள் குறைஞ்சிரும். சரிங்க சார், இதுக்கு அடுத்து வேறு எதாவது செய்யலாமா அப்படின்னா, லக்னத்துக்கு 5வது தேதி போயிட்டு சுக்கரன், அந்த சுக்கரன் போய் 9வது பாவத்தில் இருக்காரு, அது பரிவர்த்தனையில் தான் இருக்காரு. அந்த 9வது பாவத்தில் புதனை டச் பண்ணுறாரு, அது புதனுடைய வீட்டிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக 5வது 9வது போய் இருக்கிறது பெரிய சிறப்பு. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீகத்தில் உள்ள வயதான நபர்களுக்கு அல்லது உங்களுடைய மூதாதையர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதேனும் உதவிகளை செய்யுங்க. உங்களுடைய மூதாதையர்களுக்கு உங்களுடைய ஊரில் உள்ள பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுங்க, ஒரு சேலை எடுத்து கொடுங்க, ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. பண்ணிவிட்டு அந்த மூதாதையர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களுக்கு உடை உணவு எடுத்து கொடுத்து வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதே ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தெய்வ அருள் இருக்குது சார். இப்போ நான் ஏதாவது அதிர்ஷ்டத்துக்காக ஏதாவது தெய்வத்தை வணங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ அதிர்ஷ்டங்கிறது 8வது பாவம். அந்த 8வது பாவதி அதுக்கடுத்து உள்ள கிரகம் சுக்கரனத்தை தொடுது. இந்த மகர லக்னத்துக்கு 8வது பாவம் சூரியன், சூரியன் போய் தொட பண்ணிய கிரகம் சுக்கரனை. இந்த சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால சுக்கரனை தொடுதான் புதனை தொடுதான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த பரிவர்த்தனை என்பது திசா புத்தியில் மட்டும்தான் வேலை செய்யணுமே தவிர்த்து மற்ற டைம் வேலை செய்யாது. பரிவர்த்தனை என்பது திசா புத்தியில் தான் வேலை செய்யுமே தவிர்த்து மற்ற டைம் வேலை செய்யாது. அதனால் இந்த பரிவர்த்தனையை பற்றி நீங்கள் நினச்சி எதுவும் வருத்தப்பட தேவையில்லை. அப்போது இந்த சுக்கரனுக்கு என்ன வழிபாடு செய்யலாம்னா, லட்சுமி வழிபாடு, லலிதாம்பிகா வழிபாடு, லட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி. உங்களுக்கு அஷ்டலட்சுமியில் எந்த லட்சுமி வேணாலும் வணங்குங்க. உங்கள் அருகாமையில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கடுத்து நவகிரகத்தில் உள்ள சுக்கர பகவானை வணங்குங்க. அதெல்லாம் போக முடியல சார், அஷ்டலட்சுமிலாம் என்னால் வந்து தேடி ஒவ்வொரு டைம் என்னால் போயிட்டு வர முடியாதுன்னா நவகிரகத்தில் உள்ள சுக்கர பகவானை வணங்குங்க. இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். குதிரைக்கு கொள்ளு அல்லது பயிர் வாங்கி தானம் கொடுங்க, திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். குதிரை பொம்மை வாங்கி உங்கள் ஆஃபீஸில் வீட்டில் வைங்க. குதிரை பொம்மை வாங்கி உங்கள் ஆஃபீஸில் அல்லது வீட்டில் வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் இன்னும் சொல்லப்போனால் இந்த திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் எப்போதுமே எனக்கு வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மகிழ்ச்சிங்கிறது 5வது பாவம். அந்த 5வது பாவ அதிபதி சுக்கரனும் நீச்சமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பரிவர்த்தனை நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க அதுக்கும் சுக்கர வழிபாடு தான். அதுக்கடுத்து புதன் பெருமாள் வழிபாடு. அப்போ முழுக்க முழுக்க இந்த ஜாதகம் பெருமாள் வழிபாடு, லட்சுமி வழிபாடு செஞ்சாலே தன விஷயம் வரும், அதுக்கடுத்து திடீர் தசம் உண்டாகும், வாழ்க்கையில் உள்ள தெய்வ விஷயம் வரும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஏதாவது பெருசாக குழப்பமாக இருக்கா, ஏதாவது பெரிய தொந்தரவு இருக்குன்னா, இப்போ லக்னத்துக்கு 2 சனி வக்கரமாக இருக்குது. அப்போ 2 சனி வக்கரமாக இருந்து லக்னாதிபதி வக்கரமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் கடக ராசி பூச நட்சத்திரம் என்ன ஆகுனா இது வந்து லவ் மேரேஜை கொடுக்கும். இவங்க செய்ய வேண்டியதில் 2-2 உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தப்பு நடக்கும்னா லவ் மேரேஜ் காதல் திருமணத்தை கொடுக்கும். அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கொடுக்கும். அப்போ ஊரை விட்டு ஊர் போய் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அதுக்கடுத்து இன்னொரு ஒரு ஆசையை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்ல ட்ரேடிங் இந்த மாதிரி பெட்டிங்கு இப்படி ஏதாவது ஒன்று போய் பணத்தை இழக்க வைக்கும் சரிங்களா. அந்த குரு ராகு சேர்க்கை பக்கத்தில் இருக்கிறதுனால அதனால் லக்னாதிபதி வக்கரமாக இருக்கும்போது அது லக்னத்துக்கு 7வது 7லேருந்து பார்க்கும்போது அதுக்கடுத்து பூச நட்சத்திரமாகவும் வரதுனாலையும் குரு ராகு சேர்க்கை இருக்கிறதுனால லக்னத்தை வந்து 8வது பாவையே ஒரு கிரகம் பார்க்குது. அப்போ செவ்வாய் பார்க்குது இல்லைங்களா, இந்த செவ்வாய் 4வது அதிபதி இல்லைங்களா, 4
இந்த ஜாதகத்துக்கு நாளுக்கு 11 உடையவர். அவர் லக்னத்தை 8 பாயை பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி பெரிய லாபம் வரும்னு நினச்சி கடைசியில் அதை ஏமாற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த ஜாதக அமைப்பு. அதனால் இவங்க தெய்வ அனுகிரகம் இருந்துச்சுன்னா குழச்சிக்குவாங்க. அப்படி தெய்வ அனுகிரகத்துக்கு நான் சொன்ன பரிகாரத்தை செய்யலாம். இதை தாண்டி சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பால்கோவா இந்த மாதிரியான படையல் இதெல்லாம் பண்ணும்போதே இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து ஒரு ஸ்வீட் வச்சு படைக்கும் போது நல்லாயிருக்கும். தெய்வ அனுகூலம் எப்பயுமே இருக்கும். இந்த ஜாதகத்துக்கு தெய்வ அனுகூலத்துக்காக நீங்கள் பெரிய முயற்சியெலாம் பண்ண தேவையில்லை. நார்மலாக அபிஷேகமும் நெய்வேத்தியும் படைச்சாலே போதும், நல்லா இந்த ஜாதகம் ஜெயிக்கும். தெய்வர்கள் ஃபுல்லாகவே ஈஸியாகவே கிடைக்கும், எளிமையாக. அதுக்கடுத்து பொதுவாகவே ஒரு தெய்வத்துக்காக பூஜை பண்ணுறவங்க மனமுறைக்கு போய் அந்த இடத்த ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சரிங்களா, கீழே தரையெல்லாம் அசுத்தமாக இருக்கும், ஆனால் அபிஷேகம் பண்ணி பூஜை நடக்கும். நிறையா கோயில்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு போய் அந்த கோவிலுடைய கருவறையை சுத்தம் பண்ணுங்கள், கோவில் வெளியில் உள்ள வளாகத்தை சுத்தம் பண்ணுங்கள் சரிங்களா. அதெல்லாம் வந்து நீங்கள் சுத்தம் பண்ணாலே கிட்டத்தட்ட பாதி பிரச்சனை உங்களுக்கு நீங்கும் சரிங்களா. கோவில் இடத்த சுத்தம் பண்ணாலே உங்கள் இடம் சுத்தமாகும்னு சொல்லுவாங்க. அதனால் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றியெல்லாம் கழுவி விட்டு அப்புறம் நீங்கள் சிலையை விக்கிரகத்தை கழுவுறதோ அபிஷேகம் பண்ணுறதோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இது அவங்க குலதெய்வங்களில் பூசாரி வச்சுக்காமல் அவங்களே தான் செய்வாங்க நிறையா. அந்த மாதிரி நீங்களே உங்களுடைய தெய்வத்துக்கு சுத்தம் பண்ணி உங்கள் கையினால் வீட்டில் நைவேத்தியம் படைச்சி செஞ்சு, ஏன்னா நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கோயிலில் பூசாரி இருப்பார் இல்லை வேறு யார்ட்டையா சொல்லி, ஆமாம் நீங்கள் அதை செஞ்சுருக்கன்னு பணத்தை கொடுத்து நீங்கள் செய்ய சொல்லி சொல்லிடுவீங்க. அவங்க எப்படி செய்வாங்க, சுத்தமாக இருந்து செய்வாங்களா, எப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்குமே நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த தெய்வர்களுக்கு வேணுங்கிறவங்கெல்லாம் அவங்க கைப்பட அவங்க போய் முன்னாடி நின்று அவங்க செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. முடிஞ்ச வரைய தெய்வ இடத்துக்கு தெய்வ அந்த கருவறை இந்த இடங்களில் சுத்தம் பண்ணும்போது நம்மளுடைய அது உழவார பணி கோவில்களை செய்ய செய்ய நம்மளுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்குது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஐயா